லாபம் ட்ரைலர் ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படத்தோட ட்ரைலரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினான கருத்து என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போது ஒரு விவசாயி வந்துட்டு எப்படி நட்டம் அடைகிறாரு, அதே ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டு எப்படி அந்த விவசாயி வச்சு எப்படி அவர் லாபம் பார்க்குறாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மைய கருத்தாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் ஒர்க் பண்ணவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கரெக்டாக மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விவசாய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட்டு வந்து ஒரு பொருளை விற்றுருவாங்க. அதை நம்ம பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்குவாங்க. அதை பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டபுளை வச்சு அவங்க விற்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்டம் அடைகிறாங்க. நம்ம பொலிட்டிக்கில் அதாவது அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்க்குறாங்கன்னு சொல்லி தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரோலில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் அண்டு ஸ்ருதிஹாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் ஸ்ருதிஹாசன் அவர்களும் பேராகி நடிக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்படி அந்த காப்பி ரன்னர் சிங்கம் பார்த்த மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஸோ உண்மையிலேயே படம் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு தேர்வு செய்கிற படமே ஒரு கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம அந்த காப்பி ரன்னர் சிங்கம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்போம். அதுலேயும் ஃபுல்லாகவே கொஞ்சம் இப்போ அரசியலை போட்டு கிளிக்கிலையும் கிழிச்சிருப்பாங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை போட்டு கிழிக்கிறாங்க. ஸோ படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்னும் ஒரு கூட்டமே சுற்றிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேசி நான் பேசி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இது வந்து எனக்கு இது அடிச்சு போகிறாங்க. அது அப்புறம் எனக்கு அப்புறம் ப்ரொமோஷன் தரது யாருக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் போயிடும் அதுக்கு வரேன். ஸோ அண்டு ட்ரெய்லர் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. உண்மையிலே நல்ல ஒரு கருத்துல ஒரு ட்ரெய்லர் இந்த நேரத்தில் வெளியிட்டது ரொம்ப நன்றி. ஒரு டீமுக்கே நன்றி தான் சொல்லியிருக்கணும். ஸோ நம்ம எஸ்பி ஜெகநாதன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஈ போன்ற படங்கள் எல்லாம் இயக்குனா எஸ்பி ஜெகநாதன் அவர்கள் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டேரக்டிங் ஸ்டைலே கொஞ்சம் தனியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ தட்ஸ் எ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.